இன்றைக்கு நாலாவது நாளாக வடமராட்சி கிழக்கு பிரதேசமான செம்மியம்பட்டிலே தனியாருடைய காணிகளை அபகரித்து கடற்படைகளுக்கு வந்து வழங்குவதற்கான முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய காணியின் உரிமையாளர்கள் மற்றும் புது அமைப்புகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களுடைய பங்களிப்பு ஊடாக அந்த சர்வியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்தவர்கள் தங்களுடைய பணியை செய்ய முடியாமல் அவர்கள் திரும்பி செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தவர். இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அதே சமயம் கொழும்புலே வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச சமூகத்துக்கு ஒரு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்றதுக்கும் பொறுப்புக்கூறல் என்ற கோணத்தில் தான் ஒரு முயற்சி எடுப்பதாகவும் காட்டிக் கொள்வதற்கும் அத்தோடு நல்லிணக்கம் என்ற பெயரிலே இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பதாகவும் அறிவித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக அவர் பகிரங்கமாக பல இடங்களிலே வந்து பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லிக்கொண்டு பேச்சுவார்த்தைகள் முடிவடைகிறதுக்கு முன்பதாகவே ஏன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே 13 திருத்தம் அதாவது 87 ஆண்டே எடுத்தெடுப்பிலே வந்து தமிழ் மக்கள் நிராகரித்து ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாமல் என்று கூறி அதை பகிஷ்கரித்து வந்த 13 திருத்தத்துக்குள் ஒற்றையாட்சிக்குள் மட்டும்தான் தீர்வு. அதுவும் பேரிலே இருக்கிறதாக கூறப்படுகின்ற போலீஸ் அதிகாரத்தை எடுத்தெடுப்பிலேயே வந்து அவர் கழித்துவிட்டுத்தான் ஏனைய அதிகாரங்கள் சம்பந்தமாக மற்ற அனைத்து தரப்புகளும் இணங்குற பட்சத்திலே மட்டும் அது வழங்கப்படுவதாக வந்து கூறியிருக்கிறார். இந்த காணி பறிக்கிற விடயம் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லப்பட்டு அந்த காணி அதிகாரமோ வேறு எந்த ஒரு அதிகாரமும் ஒற்றையாட்சிக்குள் மாகாணத்துக்கு இருக்க முடியாதென்ற தீர்ப்புகள் கிட்டத்தட்ட 30 மேலாக வந்து வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே இன்றைக்கு ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு கிடையாத 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி ஒரு மாயைக்குள் தமிழ் மக்களை தள்ளுவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற தமிழ் பிரதிநிதிகள் தான் அதுக்கு மூல காரணம். இன்றைக்கு சிங்கள மக்கள் இடம் சிங்கள தலைவர்கள் பொய்ய கூறவில்லை, அங்கு அதிகாரத்தை கொடுப்பதாக எந்த ஒரு இடத்திலையும் வந்து கூறப்போவது இல்லை. அவர்கள் மிக வெளிப்படைத்தன்மையாக வந்து தங்களோட மக்களுக்கு வந்து உண்மையை சொல்லுகிறார்கள். ஆனால் மிக துரதிருஷ்டவசமாக வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற தமிழ் அரசியல் தரப்புகள் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய இந்த முழு ஏமாற்றத்தை மூடி மறைத்து வெள்ளை அடித்து அவர் ஒரு சரியானவர் என்று உலகத்துக்கு காட்டி ஸ்ரீலங்கா இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியில் வருவதற்கு எந்த விதமான பேரம் பேச்சிடம் இல்லாமல் ஒத்துழைக்கின்ற ஒரு மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு நிலைக்குத்தான் தமிழ் மக்களை வந்து அவர்கள் தள்ளியிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மையான போராட்டம் நம்முடைய உரிமைக்காக இருக்கக்கூடிய உண்மையான போராட்டம் முதல் கட்டமாக இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு எதிர்த்து நாங்கள் போராடி அந்த அநியாயங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு முன்வர வேண்டும். அதே போன்று ஏனைய பாதிக்கப்பட்ட தரப்புகள் காணாமலாக்கப்பட்டோர் இன்றைக்கு புதைக்குழிகளே வந்து சாட்சியங்களை அளிக்கின்ற வேலைகளை அம்பலப்படுத்தி அதுகளை தடுத்து நிப்பாட்டுற போன்ற போராட்டங்களை நாங்கள் பலப்படுத்தி இந்த போராட்டங்கள் ஊடாகத்தான் மட்டும்தான் நாங்கள் இந்த அநியாயங்களை தடுத்து நிப்பாட்டலாம். சட்ட ரீதியாக எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று கொள்வதென்றால் அது நிச்சயமாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆணையை பெற்றதாக கூறக்கூடிய எல்லாத்தையும் கைவிட்டு ரணில் விக்ரமசிங்கோட அரசாங்கத்துக்கு வெள்ளையடித்து கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகளை நாங்கள் ஓரம் கட்டாமல் இந்த உரிமைகளே பெறுகின்ற இந்த பாதை ஒரு கேள்விக்குறியாகத்தான் தொடர்ந்தும் இருக்க போகின்றது. அந்த வகையில் வந்து நம்முடைய மக்கள் இதை விளங்கி கொண்டு
முதல் கட்டமாக நடக்கிற அநியாயங்களை தடுப்பதற்கு போராடுவதற்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நேற்றைய சர்வகட்சி மாநாட்டிலே வந்து ஜனாதிபதி ஒரு பொறிக்குள் இட்டது போல ஒரு முறையை வந்து சொல்லியிருக்காங்க. தேர்தல் என்றால் உங்களுக்குரிய உரிமையில் உரிமைக்காக பேசுவதென்றால் தேர்தலில் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக உங்களது நிலைப்பாடு? அவர் மிக கட்டித்தனமாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்கியிருக்கின்றார். தேர்தல் நடந்தாலோ இல்லாட்டி 13 திருத்தத்தை பற்றி பேசினாலும் அது ஒற்றையாட்சிக்குள்ளே தான். இந்த தேர்தல் நடைபெற்ற காலத்திலேயும் கூட எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்று சொல்லித்தான் 87 இபிஆர்எல்எஃப் இந்த தேர்தலில் வந்து போட்டியிட்டு வடகிழக்கிலே ஒரு முதலமைச்சர் பதவியை வைத்து கொண்டு இதில் ஒரு பிரயோசனம் இல்லை, எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று கூறி பதவியை ராஜினாமா செய்து அவர் அரசியலிருந்து விலகினவர். அண்டைக்கு இந்த 13 திருத்தத்தை அவர்களே கூறுவார்கள் வந்து அதிகாரம் இருந்தது என்று. அதுக்கு பிறகு எத்தனையோ விஷயங்களில் வந்து பேரில் இருந்த விஷயங்கள் கூட பறிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். இப்போ அண்டைக்கே வந்து அதிகாரம் இல்லை என்று சொல்லி அண்டைக்கே எடுத்தடுப்புக்கே வந்து ராஜினாமா செய்து ஓடின இடத்துல இன்றைக்கு வந்து அதிகாரத்தை பற்றி கதைக்கிறாண்டாலே வந்து ஒரு மாயை, ஒரு பொய், தமிழ் மக்களை ஏமாத்துகின்ற நாடகம் என்றதை வந்து விளங்கி கொண்டால் நேற்றையான் பேச்சுவார்த்தை மீண்டும் மீண்டும் தமிழ் அரசியலை மிக இறுக்கமாக ஒற்றையாட்சிக்குள் கொண்டு போய் முடக்குவதற்கு ரணில் விக்ரமசிங்கே கணிசமான ஒரு முன்னேற்றத்தை சிங்கள மக்கள் பக்கத்திலையும் சிங்கள தேசியவாதம் பக்கத்திலையும் வந்து வெற்றியடைஞ்சிருக்கிறார் என்றதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும்.